தான் பேசுறேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப இல்ல ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப அவங்க முகத்துல வந்து சிரிப்பை பாக்குறது, சிரிக்க வைக்கிறது. ஆனா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்ப, நம்ம அழுதுட்டு இருக்கிறப்ப நம்மள சிரிக்க வச்சவங்க ஒருத்தவங்க இப்ப இந்த உலகத்திலேயே இல்லை. நம்ம விவேக் சார் பத்தி தான் சொல்றோம். இப்ப இந்த வீடியோ நான் ஏன் பதிவு பண்றேன்னு பாத்தீங்கன்னா, விவேக் சார் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நாள் வந்து COVID-19 தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து COVID-19 தடுப்பூசி தான் விவேக் சார் மரணத்துக்கு காரணம், தடுப்பூசி போட்டதுனால தான் விவேக் சார் இறந்து போனான்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கோவிட் தடுப்பூசி போட்டதுனால தான் விவேக் சார் இறந்து போனாங்களா, கோவிட் தடுப்பூசிக்கும் விவேக் சாருக்கும் என்ன சம்மந்தம் என்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விவேக் சார் வந்து எப்போ அட்மிட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் அட்மிட்டாக இருக்காங்க, அதாவது 16ஆம் தேதி அட்மிட்டாக இருக்காங்க. எதனால அட்மிட்டாக இருக்காங்கன்னா, விவேக் சாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்த காரணத்தினால அட்மிட்டாக இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அட்மிட் ஆன உடனே ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா ஒரு கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனரி ஆஞ்சியோகிராம்னா நம்ம உடம்புல ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி, அதாவது நம்ம இதயத்தில் வந்து ரத்த குழாய் எல்லாம் இருக்குல்ல, அந்த ரத்த குழாய் எப்படி இருக்குன்றது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு ஆஞ்சியோகிராம் வந்து டை கொடுத்து ஆஞ்சியோகிராம் பண்றாங்க. ஆஞ்சியோகிராம் பண்றப்ப தான் தெரிய வருது விவேக் சாருக்கு வந்து LAD பிளாக்னு இருக்கு. இந்த LAD பிளாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் பிளாக். ஸோ இந்த ஒரு இந்த லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஹார்ட்ரிக், இந்த ரத்த குழாய் வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இதயத்துக்கு வந்து ரத்தத்தெல்லாம் வந்து சப்ளை பண்ணும். இந்த ஹார்ட்ரி தான் வந்து ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு போகுது. இப்போ ஹார்ட்ரி LAD ஹார்ட்ரில் வந்து ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுது. இந்த பிளாக்கேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100% பிளாக்கேஜ் வந்து விவேக் சாருக்கு இருந்திருக்கு. 100% இருந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரத்த குழாயில் வந்து ஒரு கொழுப்பு தங்கியிருக்கு, பிளாக்கேஜ் இருக்குங்க இல்லையா, வெளியே வெளியே ஒரு கத்திட்டர் மாதிரி அந்த ரத்த குழாயில் விட்டுட்டு இந்த எங்க இந்த பிளாக்கேஜ் இருக்கோ அங்க இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பலூன் மாதிரி வச்சு இன்ஃபிளேட் பண்றது. அந்த பலூனை இன்ஃபிளேட் பண்றப்ப அந்த ரத்த குழாய் வந்து பெருசா இப்படி வீங்கும். இப்படி வீங்க வீங்க ஒரு அழகான ஒரு கேப் கிடைக்கும், ரத்தம் வந்து இதயத்துக்கு போறதுக்கு அழகான கேப் கிடைக்கும். ஸோ அடைச்ச ரத்த குழாயத்துல வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றப்ப ஒரு பலூன் வச்சு பலூன் விரிக்கிறப்ப இந்த ரத்த குழாய் ஆட்டோமேட்டிக்கா விரியும். விரிகிறப்ப நம்மளுக்கு ஒரு கேப் ஏற்படும், ஸோ ரத்தம் வந்து இதயத்துக்கு போக அந்த ப்ரொசீஜர் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து டக்குன்னு பண்ணியிருக்காங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி முடிச்ச உடனே விவேக் சாரை வந்து ஐசியூல அட்மிட் பண்றாங்க, எக்மோ சப்போர்ட்டோட ஐசியூல அட்மிட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில April 17 இன்னைக்கு காலையில வந்து விவேக் சார் வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம், அதாவது வந்து சடனா வந்து இதயத்துக்கு வந்து ரத்தம் வந்து ஒழுங்க போல, இதயத்துக்கு போற ரத்தம் வந்து நின்று போச்சு. ஏன்னா ரத்த குழாயில வந்து அடைப்பு இருக்கனால ரத்தம் வந்து நின்று போச்சு வித் கார்டியஜெனிக் ஷாக்ன்றாங்க. இந்த கார்டியஜெனிக் ஷாக் என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப இதயத்துக்கு வந்து ரத்தம் போகாதனால இதயத்துல இருந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் ரத்தம் போறது நின்று போச்சு. ரத்தம் மட்டும் இல்லாங்க ஆக்சிஜன் எல்லாமே. ஸோ இப்போ இதயத்துக்கு வந்து ரத்தம் போகணும், ஃபர்ஸ்ட் இதயத்துக்கே ரத்தம் போகல. இதயத்துக்கு ரத்தம் போனாதான் இதயத்துல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்க எல்லா பக்கத்துக்கும் ரத்தம் போகும். ஆனா இதயத்திலே ரத்தம் போது நின்று போச்சு. ஏன்னா விவேக் சாருக்கு வந்து இந்த 100% இந்த LAD பிளாக்னால நின்று போனதுனால, ஸோ உடம்புல இருக்க எல்லா வைட்டல் ஆர்கன்ஸுமே வந்து பிளட் சப்ளை போகல. ஸோ என்னென்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து பிரெயின், மூளை, அப்புறம் வந்து கிட்னி, உடம்புல என்னென்னலாம் ஆர்கன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து பிளட் சப்ளை போகல. பிளட் சப்ளை போக மாதிரிதானா அதுக்கான ஆக்சிஜனும் வந்து எல்லாருக்கும் போகாது, எந்தெந்த ஆர்கன் கிடையாது ஆக்சிஜனும் போகாது. ஸோ எல்லாமே நின்று போனதுனால இது வந்து ஒரு டக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் தான் விவேக் சார் இன்னைக்கு மார்னிங் வந்து போயிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதனால இறந்து போனதானா அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் வித் கார்டியோஜெனிக் ஷாக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்து சொல்லப்படுது. இதுக்கும் வேக்சினுக்கும் சம்மதம் இல்லை. ஏன் சம்மதம் இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவேக்சின் தான் வந்து விவேக் சார் போட்டிருக்காங்க. கோவேக்சின் போட்ட இன்ஸ்டியூட்டில் அன்னைக்கு எடுத்து விவேக் சார் இன்ஸ்டியூட்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 830 மெம்பர் கிட்ட போட்டிருக்காங்க, எல்லாரும் வேக்சின் போட்டிருக்காங்க. 830 மெம்பர் போட்டவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆஸ் பர் எல் செக்ரட்டரி படி. விவேக் சார் போட்ட வேக்சின் வந்து கோவேக்சின் தான் போட்டிருக்காங்க. கோவேக்சினோ இல்லை கோவிஷீல்டோ எல்லாத்துலேயும் உள்ள கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து வயசானவங்க அப்புறம் கோமார்பிட்டி பேஷண்ட்ஸ் தான் வந்து வேக்சின் முதல்ல போகணுன்றாங்க. இந்த கோமார்பிட்டி பேஷண்ட் தான் யார் யாரெல்லாம் இதே பிரச்சனை இருக்கோ அண்ட் யார் யாரெல்லாம் டயபெட்டிக், யார் யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ இவங்கெல்லாம் தான் வேக்சின் போகணுன்றாங்க பாதுகாப்பாக இருக்கிறது கோவிட்னால. அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ்லே இவங்க தான் இந்த வேக்சின் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க முதல் விஷயம். அப்போ ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் போட்டு இன்கேஸ் அலர்ஜியாக இருக்குது சம்திங் ஒத்து போகலன்னா வந்து
அனாஃபிலேட்டிக் ஷாக் பண்ணுவாங்க. இந்த அனாஃபிலேட்டிக் ஷாக் வந்து வேக்சின் போட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து இல்ல அரை மணி நேரத்துக்குள்ள தான் நடக்கும். இந்த அனாஃபிலேட்டிக் ஷாக் தடுக்க தான் வந்து வேக்சின் போட்ட உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க, உடனே அனுப்ப மாட்டாங்க. இந்த அனாஃபிலேட்டிக் ஷாக் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து போவாங்க இன்கேஸ் அவங்க அலர்ஜி ஆச்சுன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டு ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுன்றது எந்த ஒரு டேட்டா ரிப்போர்ட்டும் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல, எந்த ஒரு டேட்டாவும் சொல்லலை. பிளஸ் ஒரு நாளே வந்து 100% வந்து ரத்த குழல் வந்து பிளாக்கேஜ்லாம் நடக்க வாய்ப்பும் இல்லைங்க. ஆனால் விவேக் சாருக்கு வந்து 100% வந்து ரத்த குழல் வந்து பிளாக்கேஜ் இருந்திருக்கு. ஸோ இதை நண்பர்களே, இந்த வீடியோ நான் ஏன் பதிவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேக்சின் போட்டனால தான் விவேக் சார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து இப்போ கோவிட் கேஸ் வந்து ரொம்ப அதிகம் பரவிட்டு இருக்கு, 2.5 லட்சம் கேஸ் கிட்ட ஒரு நாளைக்கு பரவிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். இந்த டைமில் வந்து நம்ம எல்லாரும் வந்து வேக்சின் போடுங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு தான் கிரியேட் பண்ணணுமே தவிர, ஐயோ வேக்சின் போடாதப்பா, வேக்சின் போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துருதான், வேக்சின் போட்டால் இறந்து போகிறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் ரூமர் நியூஸ்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயத்தில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நண்பர்களே, இந்த கண்டிஷனில் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இது மாதிரி ஒரு பொய்யான தகவலோ ஒரு தப்பான விஷயத்தை வந்து தயவுசெய்து கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. இன்கேஸ் தெரியலனா அப்படியே விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஒரு காண்டாக்டில் இருக்க 10 பேர் அனுப்புறப்ப அந்த 10 பேர் 20 பேர் ஆகும், 100 பேர் ஆகும். தயவுசெய்து ஃபேக் நியூஸ் அனுப்பாதீங்க. கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஊசி போட்டு ஊசினால தான் காரணமாய் நிறைய பேர் இறந்து போனதா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால நண்பர்களை யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. தயவு செஞ்சு இந்த கும்பல் கூட்டுற இடத்துல போகாதீங்க, க்ரௌடட் பிளேசஸாக இருக்கட்டும். அப்புறம் எங்கே போனாலும் இந்த மாஸ்க் வந்து வேர் பண்ணுங்க, மாஸ்க் ப்ராப்பராக மூக்குல இருந்து சின்ன இருக்கு மாஸ்க் ப்ராப்பராக வேர் பண்ணுங்க. SMS ஃபாலோ பண்ணுறங்க, SMSனா சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் வேறுங்க, அப்புறம் சானிடைசர் வேறாங்க, இந்த SMS வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, குழந்தைங்க முதல் கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த புது ஸ்ட்ரெயின் வந்து குழந்தைங்களும் பாதிக்கப்படுது. வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இந்த கொரோனா வைரஸ் வருது, ரொம்ப சிவியராகவும் ஆகுது. ஒரு நாளைக்கு மட்டும் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 1150 பேர்கிட்ட கொரோனாவில் இறந்து போனாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து 50 பேர்லேருந்து 60 பேர் வந்து இறந்து போகிறாங்க கொரோனாவால். இதை நான் என்னடா பயமூத்துற அப்படின்னு நினைக்காதீங்க, நான் பயமூத்துற சொல்லலை, உங்களுக்கு விஷயம் தெரியணும். ஒரு பொறுப்புள்ள மனிதராக இருந்தால் போதும். பொய்யான விஷயத்தை பொய்யான தகவல் வந்து தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, பரப்பாதீங்க. மே விவேக் சார் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ, பை பை.